ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு கம்பெனியோட ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், அவங்க வந்து ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு வந்துட்டு ஹையர் பண்ணுறாங்க. அதே மாதிரி செகண்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேபால், அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் ரோலுக்கு வந்துட்டு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ரோல் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டீட்டெயில்ஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ யாருனால வந்துட்டு அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டரியா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எவ்வளோ பேக்கேஜ், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யாராச்சும் சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா வந்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆப்டிடியூட், டெய்லி ப்ரோக்ராமிங், அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஸ்பெசிஃபிக் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் யாராச்சும் ஒன்று ஆப் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போயிட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி ஆப்டிடியூடோட சொல்யூஷன் தான் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ டெய்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆப்டிடியூடோட சொல்யூஷன் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 25 ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் நாங்கள் ஆப்பில் போட்டிருந்தோம்னா, இன்றைக்கி வந்து டே 24 அதாவது ப்ரீவியஸ் டேவோட சொல்யூஷன் வந்துட்டு நாங்கள் இதில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு டேவோட ஆப்டிடியூட் சொல்யூஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஆப்லேயே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இங்கிலீஷில் தான் வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஃபோசிஸ் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேபால் பற்றி பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஆஃப் கேம்பஸ் வெப்சைட். ஸோ இதர் நீங்கள் வெப்சைட் மூலமாக போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்மளோட ஆப்லேயே இந்த ஜாப்ஸ்லாம் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுலேயும் போயிட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் பை ஆப்ஷனில் வந்துட்டு இன்ஃபோசிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஃபோசிஸ் பற்றி ஆல்ரெடி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ இன்ஜினியரிங் டிப்ளமோ அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அதோட லாஸ்ட் டேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் முடியல. ஸோ நீங்கள் யாராச்சும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ February 13 தான் வந்துட்டு அதுக்கு லாஸ்ட் டேட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிற ரோல் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல் பற்றி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வந்துட்டு 7 LPA, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை உங்களோட ஸ்கில்ஸ் பொறுத்து எப்படினாலும் வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனி பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பேட்ச் வந்துட்டு அவங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, பட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 1 year அண்ட் அபோவ். ஸோ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கு மேலே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருனாலும் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீமில் வந்துட்டு நீங்கள் என்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு டைம் நீங்களே வந்துட்டு படித்து பார்த்துடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 year அண்ட் அபோவ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எஜுகேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது என்ன டொமைனில் உங்களுக்கு வரும்னா சர்வீஸ் லைன், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ ப்ரைமரி ஸ்கில்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது ஜாவா தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி யூஐ அண்ட் மார்க்அப் லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் வந்துட்டு அவங்க எதுவுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணல. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு, எனக்கு இந்த ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேபால் கம்பெனி பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பேபால் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் ரோல் கொண்டு உங்களை ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 10 LPA. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன் வந்துட்டு அவங்க எதுவுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ வியூ டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ பேபால் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் ரோலுக்கு வந்துட்டு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்ச் பார்த்தீங்கன்னா 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்க யாருனாலும் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் அவங்க கிளியராக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஜேஎஸ் தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ஆங்குலர் ஜேஎஸ், ரியாக்ட், வெப் பேக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ HTML, CSS, Bootstrap. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியருக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ் அண்ட் பேக் எண்ட் லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில். அதே மாதிரி ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா வந்து இந்த அப்ளை நோ பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த ரோலுக்கு வந்துட்டு சப்மிட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு உங்களுடைய வீடியோவில் சந்திக்கலான்ட்டு தென் ஸ்டே டியூன் சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.